தமிழக மக்களின் நலனுக்காக இணைந்தே செயல்படுவோம் அப்படின்ட்டு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கூறியிருக்காங்க. தமிழகத்தில் இரண்டு பெரும் அரசியல் தலைவர்களாக விளங்கிய ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோர் மறைந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகியுள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. நடிகர் ரஜினிகாந்தும் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் அரசியல் கட்சியை தொடங்குவேன் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதற்கான முன்னேற்பாடுகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதற்கு முன்னதாக நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் சந்தித்தார். பல தொகுதிகளில் மூன்றாவது கட்சியாக அவருடைய வேட்பாளர்கள் வாக்குகளையும் பெற்றாங்க. அதோடு இல்லாமல் பல்வேறு கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு கிராம சபை கூட்டங்களை நடத்தினார். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வருகிறார் நம்ம கமல்ஹாசன். நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தமிழக திரையுலகினரும் நடுநிலையாளர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் சினிமா உலகத்துக்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதையொட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பாராட்டி பேசியது இந்த கருத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாக இருந்தது. இந்த நிலையில் இருவருமே தமிழக மக்கள் நலனுக்காக இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்ட்டு தனித்தனியாக பேட்டி அளிச்சிருக்காங்க. ஒடிசாவில் டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் அங்கேருந்து தனி விமானம் மூலம் சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்திற்கு வந்தார். விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனிடம் ரஜினியுடன் இணைஞ்சு அரசியல் பணியாற்றும் திட்டம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நிருபர்கள் கேட்டாங்க. அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ரஜினியும் இணைவதில் அதிசயம் ஒன்றும் இல்லை, 44 ஆண்டுகளாக இணைஞ்சு தான் இருக்கோம். அரசியலில் இணைய வேண்டிய நிலை வந்தால் இணைவோம். இப்பொழுது வேலைதான் முக்கியம். சேர்ந்து பயணிப்பது என்பது தமிழக மேம்பாட்டிற்காக பயணிக்க வேண்டியதாக இருந்தால் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஒடிசாவில் கலை சேவை மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக எனக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. ஒடிசா பல்கலைக்கழகத்தில் படிக்காத ஒருவருக்கு முதல் முறையாக டாக்டர் பட்டம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசா முதல் மந்திரி கையால் விருது பெற்றது மிகுந்த பெருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. திறன் மேம்பாடு குறித்து பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கேன். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மக்களுக்கு நல்ல தலைவராக இருக்க வேண்டும், நியாயமான ஆட்சியை தர வேண்டியது அவரது கடமையாகும். இலங்கை நாட்டு மக்களின் தீர்ப்பு இங்கேயும் பலமுறை நடந்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் எல்லா மக்களுக்கும் சமமாக நியாயம் வழங்க வேண்டியது அவரது கடமை. இதை தனியாக யாரும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை. நல்ல தலைவராக இருக்கும் பட்சத்தில் நினைவுபடுத்த வேண்டியதே இல்லை. நாடு எங்கும் ஏற்படும் தாக்கம் இப்போது படிக்கும் கல்லூரிகளிலும் நுழைந்து இருப்பது வருத்தமளிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ரஜினிகாந்த் கூறியது விமர்சனம் அல்ல, நிதர்சனம், உண்மை அப்படின்ட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பின்னர் சிறிது நேரத்தில் சென்னையிலிருந்து கோவா செல்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட நிருபர்கள் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. அதுக்கு நடிகர் ரஜினிகாந்த், மக்களின் நலனுக்காக நானும் கமலும் இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக இணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் பற்றி நான் தெரிவித்த கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில் கூறியிருப்பது அவரது தனிப்பட்ட கருத்து, அது பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களின் மேம்பாட்டிற்காக ரஜினிகாந்த் அவர்களும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு தனித்தனியாக பேட்டி கொடுத்துருக்காங்க. இது நடந்தால் நல்லது தான்.